வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எம்மா ராகுல். நீங்க எந்த வகுப்பு எந்த பள்ளியில இருந்து வந்திருக்கீங்க? நான் 10ஆம் வகுப்பு என்எஸ்என் மேல்நிலை பள்ளியில இருந்து வந்திருக்கேன். என் பெயர் ஜீவிதன். நான் 10ஆம் வகுப்பு என்எஸ்என் மேல்நிலை பள்ளியில இருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து வேண்டி கிராஃப்ட் ஜெனரேட்டர், அதுக்கப்புறம் வந்து காப்பர் பிளேட்டிங், ரெண்டு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். வேண்டி கிராஃப்ட் ஜெனரேட்டர் வந்து ஆக்சுவலாக 12th படிக்கிற சயின்ஸ். ஆக்சுவலாக அது வந்து நாங்கள் ட்ரை பண்ண, அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னால நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். வேண்டி கிராஃப்ட் ஜெனரேட்டர், இன்னொன்று வந்து காப்பர் பிளேட்டிங். காப்பர் பயன் என்ன, பர்பஸ் என்ன? காப்பர் பிளேட்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷைனியான அப்பியன்ஸ், பளபளன்னு இருக்கும்ல, அதுக்கும் இப்போ வந்து மெட்டல் வந்து துருப்பிடிக்காமல் ரொம்ப நாள் வேலை செய்யணும்னா அதுக்கு அந்த காப்பர் பிளேட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணோம்னா, ஒரு மெட்டல் வந்து இப்போ நான் கண்டக்டராக இருந்ததுன்னா, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா, அந்த காப்பர் பிளேட்டிங் பண்ணிங்கன்னா அந்த மெட்டல் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் அந்த காப்பர் பிளேட்டிங் யூஸ் பண்ணுவோம். மெட்டலோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கனாலே கண்டக்டபிள் ப்ராப்பர்ட்டி தான். கண்டக்டபிள் எலிமெண்ட்னா மெட்டல்னு சொல்லுவாங்க. அது துருப்பிடிச்சதுன்னா அது வந்து நான் கண்டக்டராக மாறிடும். ஸோ அந்த மாதிரி நான் கண்டக்டராக மாறக்கூடிய மெட்டல் வந்து நீங்கள் காப்பர் பிளேட்டிங் பண்ணிங்கன்னா அது வந்து எஃபெக்டிவாக கண்டக்டராக மாறும், கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சூப்பர், நல்ல ஒரு கான்செப்ட். ஒரு ஒரு ப்ராஜெக்டாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராஜெக்ட், இந்த ரெண்டு ப்ராஜெக்டாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எதனால்? எங்கள் ஏன்னா எங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து, இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் லைப்ரரியில் பார்த்து புக்கில் பார்த்துருந்தோம், அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பிடிச்சதுனால இந்த ரெண்டு ப்ராஜெக்டும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? காப்பர் பிளேட்டிங் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? வேண்டி கிராஃப்ட் ஜென்ரேட்டர் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? வேண்டி கிராஃப்ட் ஜென்ரேட்டர் பண்ணுறதுக்கு 7 ஆச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா வந்து அது ட்ரில்லிங் மிஷினு, அதுக்கப்புறம் பியரிங்லாம் போடுறதுக்கு 7 ஆச்சு. காப்பர் பிளேட்டிங் வேணால் ஒரு 30 தான் ஆச்சு. ஈஸியாக பண்ணிடலாம் காப்பர் பிளேட். அரை மணி நேரத்துலேயே வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் முடிச்சிட்டீங்க. சூப்பர். ப்ராஜெக்டோட கான்செப்ட்லாம் உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க? எங்கள் சயின்ஸ் டீச்சரு, அதுக்கப்புறம் வந்து லேப் அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. சரி, ஓகே. ஒரு ஒரு ப்ராஜெக்டாக போகலாம். ஃபஸ்ட்டு காப்பர் பிளேட்டிங் பார்க்கலாம். இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா இதோட உபகருவிகள் என்ன, காம்பனன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? காம்பனன்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு 9 பேட்ரி ஒன்று வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 9 பேட்ரி, ஒரு 2 காயின், இந்தியன் காயின். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும், 2 காயின் வந்து வேறு மாதிரி கலர் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ காப்பர் பிளேட்டிங் பண்ணதுனால SUSO4 ஒரு கெமிக்கல் வந்து நாங்கள் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் வாட்டரோட. அந்த சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணதுனால அந்த சொல்யூஷனில் இருக்கிற காப்பர் சல்ஃபேட் ரெண்டுமே செப்பரேட் ஆகிட்டு, அந்த காப்பர் வந்து இங்கே நெகட்டிவாக சார்ஜ் இருக்குல்ல, ஏன்னா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணும், சேம் சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணும். அதுதான் பேசிக் பிரின்சிபல். அதனால் வந்து இங்கே சுற்றி இருக்கிற காப்பர் வந்து இதை அட்ராக்ட் பண்ணதுனால இது மேலே இங்கே பாருங்க, இங்கே காப்பர் கொஞ்சோண்டு கோட்டை இருக்குது. ஆமாம், அப்படி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சொல்யூஷனில் டிப் ஆகிருக்கிற எல்லா மெட்டலுமே காப்பர் கோட் ஆகிடும். ஆமாம். சூப்பர், ஓகே. வேண்டி கிராஃப்ட் ஜென்ரேட்டர், வேண்டி கிராஃப்ட் ஜென்ரேட்டர் வந்து பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இப்போ வந்து நீங்கள் ஒரு சீப்பை வச்சு தலையை சீவிட்டு ஒரு பேப்பர் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த பேப்பர் வந்து எப்படி அட்ராக்ட் ஆகுமோ அது வந்து, ஏன்னா ஸ்டாட்டிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த சீப் வந்து. மண்டியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த பேப்பரில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜை வந்து வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதில் வந்து இந்த 9 ரிப்பன் வந்து இருக்கிறதுலேயே ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுல வந்து ஃபஸ்ட் நம்பரில் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த பிவிசி பைப் வந்து பாலியாக்ரிலின், அது வந்து அதனால் அது ரெண்டும் வந்து உராயும் போது நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி வந்து அதிகமாக வரும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி வந்து பாசிட்டிவும் நெகட்டிவும் ரெண்டாக கட்டானா மொத்தமாக வரும். அதை வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இந்த ஒரு டூம் மாதிரி இருக்கிறத ஸ்டோர் பண்ணி இது ஃபுல்லாக நிறைஞ்ச உடனே இந்த கீழே ஒரு இருக்கிறது வந்து எர்த் ஒயர். இந்த எர்த் ஒயர் வந்து இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த ப்ரெஷ்ஷால் வந்து இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் மேலே போகும், மேலே போய் இதில் அட்ராக்ட் ஆகி இதில் போய் இதில் சேவ் ஆகும். சேவ் ஆன உடனே இதை வச்சு நம்ம வந்து நியூக்ளியர் மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேன்சர் கூட க்யூர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா மெடிசன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.
வெறுமனே சேம் சார்ஜ் இருக்கிறதுனால ரிப்பல் ஆகும். பத்தாவது இடம் இருக்கிறதுக்கு சார்ஜுக்கு. அதனால் பெரிய டோம் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 7 மில்லியன் வோல்ட் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் தி வெசல் கெப்பாசிட்டி நம்ம எலக்ட்ரான்ஸோட ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம், இது இது இதே கான்செப்ட் தான். இப்போ வானத்துலேருந்து இடி இருக்குது இல்லை மழை பெய்யுது, அதே கான்செப்ட் தான் இது. ஆமாம், அதே தான், அவ்வளோதான். இந்த மோட்டர் இப்போ வந்து இந்த மோட்டரை போட்டிங்கன்னா இப்போ சுத்த இங்கேருந்து இங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஏறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு லைட்டாக மூடி அட்ராக்ட் பண்ணும். நல்லாவே தெரியும் உங்களுக்கு, முடி இங்கே லைட்டாக அட்ராக்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், முடி இங்கே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து குட்டி டோமாக இருக்கிறதுனால கம்மியான முடி அட்ராக்ட் பண்ணுது. பெரிய டோமாக இருந்ததுன்னா நம்ம முடியே அப்படியே தூக்குற பவர் எதுக்கு இருக்குது. ரொம்ப அருமையாக எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நீங்கள் எலக்ட்ரான் சேவ் பண்ணி அதை வந்து மெடிசினல் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கீங்க, கேன்சர் மெடிசன் க்ரியேட் பண்ணதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் கேன்சர் மெடிசன் வேறு என்னென்ன இந்த எலக்ட்ரான்ஸ் யூஸ் ஆகுது? இப்போ வந்து நியூக்ளியர் பவர் விஷயம்லாம் வந்து எப்படி வந்து யூனிவர்ஸ் வந்து உருவாச்சு, பிக் பேங் தியரி வந்து எப்படி உருவாச்சுன்னு வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நியூக்ளியர்ஸை வந்து உருவாக்கும் போது எலக்ட்ரான்ஸ் வந்து முக்கியமாக தேவைப்படும். எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் தேவைப்படும். ஏன்னா ஆட்டம்ஸ் அதனால தானே உருவாகிருக்கு. அதில் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து எடுக்கணும்னா இது ஒரு அதுக்கு ஒரு மெத்தட். எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறதுல இன்னும் நிறைய இருக்குது, டெஸ்லா காயில், அப்புறம் இன்னும் நிறைய, அதாவது இப்போ இன்னும் லைட்னிங்லேருந்து கூட இப்போ சில பேர் வந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ வந்து இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, எப்படி வந்து யூனிவர்ஸ் உருவாச்சு, எப்படி பிக் பேங் தியரி ஆச்சு, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஆ, அதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா யூஸ் ஆகும் சொல்கிறீங்க. மிக அருமை. இதோட ஒர்க் ஃப்ளோ டயக்ராம் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து இது வந்து ரெண்டு வந்து புள்ளி, இது அதாவது இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும் சுத்தம், ஆனால் இது வந்து மோட்டரால் சுத்தப்படுறது. இப்போ வந்து இந்த ரிப்பன் வந்து அந்த ரிப்பன் போட்டிருக்கிறது. இந்த ரிப்பன் வந்து சுத்தம் போது இது வந்து பிவிசியில் வந்து உராயும் போது இதுலேருந்து இங்கே ஒரு ப்ரெஷ் வச்சுருக்காங்க. இந்த மெட்டல் ப்ரெஷ்லேருந்து இதில் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பாசிட்டிவ் எனர்ஜி இந்த டூமில் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் போது இங்கே வந்து இது எர்த்து. இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து டபுள் பண்ணி தான் மேலே போகுமே தவிர இது வந்து தானாகவே வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுதான் அப்புறம் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும். இது கண்டுபிடிச்சவர் பேர் ராபர்ட் ஜெமிசன். ராபர்ட் ஜெமிசன் வந்து ஒரு அமெரிக்கன் ஃபிசிஸ்ட். அவர் வந்து அவருக்கான முக்கியமான கண்டுபிடிக்கவே ஒன்று தான் இந்த வாண்டிகிராஃப்ட் ஜென்ரேட்டர். அவரோட ஃபுல் லைஃப்பையுமே ஃபிசிக்ஸாகவே அவர் அர்ப்பணிச்சிருக்காரு. அவர் வந்து மாசாச்சு செட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சிருக்காரு.